ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது? திருக்கோயில் அருள்மிகு கர்க்கடேஸ்வரர் ஆலயம். இது திருத்தேவன்குடி என்ற ஊரில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இப்பொழுது புறவழிச்சாலை நிறைய அமைத்து விட்டதனால் ஒவ்வொரு ஊரிலேயுமே சற்று குறைவான நேரத்திலேயே நீங்கள் சென்றடைய முடியும். இதனுடைய ஸ்தல விருட்சம் புன்னை மரம், ராசிக்கள் மரகதம். மேலும் விஞ்ஞான தகவல்கள், ராசி மோதிரம் பற்றிய தகவல்கள் இதில் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு அளிக்கின்றேன் வழக்கமான முறையிலே. அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் இதனுடைய ராசிக்கள் எமரால்டு, தமிழிலே மரகதம். இதனுடைய தாவரப் பெயர் கலோஃபைலம் இனோஃபைலம் என்று பெயர். நீங்கள் ஏதேனும் அதிகமான தகவல்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது தாவரப் பெயரை அடித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் திருக்கோயில் எங்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், முன்பு நான் கூறியபடி 13 கிலோமீட்டர் ஃப்ரம் கும்பகோணம், 424 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், 301 கிலோமீட்டர் ஃப்ரம் சென்னை. இந்த கோயிலுக்கு நண்டு கோயில் என்று பெயர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு திருக்கோயில் என்று தான் சொல்ல வேண்டும். அருள்மிகு கர்க்கடேஸ்வரர் ஆலயம், திருத்தேவன்குடி. இது நண்டு கோயில் என்று எதனால் பெயர் வந்தது என்று சொன்னால், சமஸ்கிருத மொழியிலே கர்க்கடம் என்று சொன்னால் நண்டு என்று பொருள். இதனுடைய வரலாற்று பெயர் கர்க்கடேஸ்வரம். கால போக்கிலே அதனுடைய பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திருவிசநல்லூர் என்றும் திருத்தேவன்குடி, திருநுதேவன்குடி என்றெல்லாம் பெயர் வந்தது. இந்த திருத்தலத்தை ஓரளவு நீங்கள் அந்த புகழ்படத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம், கோயில் எப்படி இருக்கிறது என்று. இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக தகவல்களாக நாம் அளித்த ஒரு தகவல்களை வைத்து கொண்டு நீங்கள் அந்த திருத்தலத்துக்கு சென்று வழிபட்டு பலன்களையும் பெற முடியும். அடுத்ததாக விஞ்ஞான தகவல்களை நான் கூறுகின்றேன். இந்த புன்னை மரத்தின் ஸ்தல விருட்சம் புன்னை மரம் என்று சொன்னேன். புன்னை மரத்தில் வேதிப்பொருள்கள் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தோமானால், குமாரின்ஸ், டைட்ரோஃபினாய்ட்ஸ், ஸ்டீராய்டு போன்ற பொருட்கள் இருக்கிறது. இது மருந்துக்கு மிகவும் பயன்படுகின்றது. குமாரின்ஸ் அதிகம் இருந்தால் உங்களது ஞாபக சக்தியை இது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மிகவும் சிறந்தது. ஏதேனும் ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் சென்று சரியான தகவல்களையும் இன்னும் சற்று தெளிவான சிந்தனைகளையும் நீங்கள் பெற முடியும். ஒரு விஞ்ஞான தகவல்களாக இதை நான் கூறுகின்றேன். கனோஃபைலம் இனோஃபைலம் என்பது பற்றி ஒரு கட்டுரை வெளிவந்துள்ளது. பெனிஃபிஷியல் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் தயர் யூசஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பை டேவிட் ஃபேப்ரிலண்ட் சுசாண்டோ மற்றும் 4 வேதியியல் விற்பனர்கள் இதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இந்த ஸ்தல விருட்சத்தை ஆராய்ச்சி செய்து ஆயுர்வேதிக் கட்டுரையாக இதை எழுதியிருக்கின்றார்கள். இதை ஆங்கிலத்தில் அலெக்சாண்ட்ரியா லோரல் என்று, புன்னை மரத்தை ஆங்கிலத்தில் அலெக்சாண்ட்ரியா லோரல் என்று கூறுவோம். இது பல்வேறு விதமான வியாதிகளுக்கு குணமாகும் என்று எழுதியிருப்பதனால் அதில் உள்ள பகுதியை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். தே ஹாவ் பெனிஃபிட்ஸ் டு ஹெல்த் சச் அஸ் ஆன்டி கேன்சர், ஆன்டி ஹெச்ஐவி, ஆன்டி வைரல், ஆன்டி டியூமர், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபயால் என்று நிறைய குணப்படுத்தும் சக்தி இதற்கு உண்டு என்று இதை சொல்லுகின்றார்கள். அதனால்தான் நமது ஆயுர்வேத மருத்துவத்திலேயே இதை நிறைய வியாதிகளை குணப்படுத்தும் இயல்பு உண்டு என்று நிறைய கட்டுரைகள் வந்திருக்கிறது. தமிழிலும் கூறுகின்றேன். ஸ்தல விருட்சமான இந்த புன்னை மரத்தின் பயன்கள் என்ன? சித்த பிரமைக்கு சரியாகின்றது. கரப்பான், செவி புண், தனுர்வாதம், சூதக வாய்வு, வெட்டை நோய், வெள்ளை நோய், சிறுநீரக செயலிழப்பு, தீப்புண்ணுக்கு புண்ணை எண்ணெயை மேலே போடுவார்கள், மற்றும் புற்றுநோய், ஹெச்ஐவி நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி இதற்கு உண்டு, அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டு என்று கூறுகிறார்கள். பெரும்பாலும் இதனுடைய வேரை டிகாஷன் வைத்து அல்சர் மற்றும் ஆப்தால்மியா என்ற போன்ற வியாதிகளுக்கும் இதை பயன்படுத்துவார்கள். அதுபோல பட்டையையும் டிகாஷன் வைத்து சாப்பிடும் இயல்பு நமது தமிழர்களுக்கு உண்டு.
என்பதுதான் நாம் கூற வேண்டும். எனவே இந்த அலெக்சாண்ட்ரியா லோரல் என்ற ஆங்கில பெயரை உடைய புன்னை மரத்திற்கு பல்வேறு வகையான நற்பண்புகள், விஞ்ஞான பலன்கள் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இதை ஏன் விஞ்ஞானத்தை நாம் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளுங்கள், நமது தமிழ் மொழி மிகவும் தொன்மையான ஒரு மொழி. கடைசியாக இருக்கக்கூடிய 10 சிறப்பான மொழிகளிலே தமிழ் மொழியும் ஒன்று. எகிப்து, லத்தீன் போன்ற மொழிகளோடு இந்த மொழியும் சேர்ந்து மிகவும் சிறப்பானதொரு பலன்களை தருகின்றது. இது பற்றி நமது தமிழர்கள் நிறைய ஆராய்ச்சி செய்து இதை எழுதியிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இதை. நீங்கள் ஒரு ஜோதிடரை, உங்களது பிறந்த தேதியை வைத்து உங்களது ஜோதிடரை அணுகினால் அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு செல்லலாம் என்று கூறுகிறார்கள். அங்கு நீங்கள் சென்றீர்களானால் அங்குள்ள ஸ்தல விருட்சம் உங்களுக்கு புண்ணியத்தை தேடி தருகின்றது. ஸ்தல விருட்சத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த ஸ்தல விருட்சம், அதன் பின்பு ஸ்தல விருட்சத்துக்கு சம்பந்தமான ஆயுர்வேத மருந்துகள், அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை என்றால் நீங்கள் வழிபட்டும் நற்பயன்களை அடையலாம். அதுபோல இந்த பிறந்த தேதிக்கு உகந்த கற்கள், ராசி கற்கள் என்ன என்பது பற்றியும் நமது துவாவில் அதை பற்றி சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்றது மிகச்சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்றது. நிறைய தகவல்கள் கிடைக்கின்றது. இதை வைத்து நாம் பார்க்கும்பொழுது நீங்கள் ராசிக்கல்லான எமரால்டு பயன்படுத்தியும் உங்களால் பலன்களை பெற முடியும். இப்பொழுது ராசிக்கல்லின் பயன்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது நான் சொல்லுகின்றேன். பல்வேறு விதமான ராசிக்கற்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எமரால்டு தமிழிலே மரகதம் என்று கூறியதனால் இந்த மரகத கற்களை பயன்படுத்துவதனால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன என்பது பற்றி, ராசிக்கல்லை மோதிரமாக அணிந்து கொள்வதனால் ஏற்படும் பயன்கள் என்ன, அறிவாற்றல் மற்றும் ஞாபக சக்தி மேலோங்கும், பள்ளித் தேர்வில் சிறந்து விளங்குவர் மாணவர்கள், தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் அடையும், பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் மிகவும் சிறப்பான பெயர் விளங்க ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மோதிரத்தை அணிவதனால். ஆஸ்மா, நினைவாற்றல் குறைபாடு, இதய நோய் குறைபாடு போன்றவை தீர்க்கும். வாய்ப்புண், கண், மூக்கு, தொண்டை பாதிப்பு குறையும். தொழில் வளர்ச்சி, சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் என்று இந்த மோதிரத்தை பற்றி, மோதிர கற்களை பற்றி, மரகதத்தை அணிவது பற்றி கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த மரகத கற்களை பற்றி சரித்திரம் நிறைய விஷயங்கள் கூறுகின்றது. முசுகுந்த மகாராஜா என்று ஒருவர் திருவாரூரை தளமாக கொண்டு ஆட்சியாண்டதாகவும், அவருக்கு கிடைத்த மரகத கற்களை வைத்து 7 மரகதலிங்கம் 7 இடங்களிலே அவர் கொடுத்து அந்த கோயில்களை பிரதிஷ்டையும் செய்திருக்கின்றார். திருவாரூர் அல்லாமல் திருநள்ளாறு, திருவாய்மூர், வேதாரண்யம், திருமறைக்காடு என்று கூறுவார்கள், மரவாக்காடு என்று இப்பொழுது பெயர் மருவி வந்துவிட்டது, திருமறைக்காடு என்று கூறுவார்கள். வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காடு, திருக்கரவாசல், அதுபோல திருநாகையூர், நாகப்பட்டினம் என்று இப்பொழுது மருவி வந்துவிட்டது, திருநாகையூர் என்று கூறுவார்கள். இதுபோல 6-7 கோயில்களில், 7 கோயில்களில் சப்தவிடங்கம் என்று கூறுவார்கள். இந்த 7 மரகதலிங்கத்தையும் 7 திருக்கோயில்களில் அவர் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். இது பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் இருப்பதனால் வேறொரு காணொலியில் நாம் காணலாம். முதல் தரமான மரகத கற்கள் கொலம்பியா என்ற நாட்டிலே கிடைக்கின்றது. அது இல்லாமல் இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் கிடைக்கின்றது. இருந்தாலும் முதல் தரமான கற்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் அது கொலம்பியா நாட்டிலே தான் கிடைக்கின்றது. இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில் போன்ற நாடுகளிலும் மரகத கற்கள் கிடைக்கின்றது. கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன், ஆயில்ய நட்சத்திரம், ஸ்தல புராணம் புன்னை மரம், ராசிக்கல் மரகதம், நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் அருள்மிகு கற்கடேஸ்வரர் ஆலயம், திருத்தேவன்குடி,
கும்பகோணத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ளது.